ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம பார்க்குறது வந்து 12th ஸ்டாண்டர்ட் அக்கௌண்டன்சி சாப்டர் 2ல இலஸ்ட்ரேஷன் 5 பார்க்குறோம். ஃப்ரம் த ஃபாலோயிங் பர்டிகுலர்ஸ் ஆஃப் வேலூர் ரெக்ரியேஷன் கிளப் ப்ரிப்பேர் ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட்ஸ் அக்கௌண்ட் ஃபார் த இயர் அண்ட் 31st March 2017. ஸோ வேலூர் ரெக்ரியேஷன் கிளப் அவங்களோட கிளப்போட பர்டிகுலர்ஸை யூஸ் பண்ணி நம்ம ரெசிப்ட்ஸ் அண்ட் பேமெண்ட் அக்கௌண்ட் வந்து ப்ரிப்பேர் பண்ணணும். ஸோ பாருங்கள், ஃபஸ்ட்டு ஓப்பனிங் கேஷ், ஓப்பனிங் பேங்க் பேலன்ஸ். ஸோ எந்த பிரச்சனையும் இல்லை, அதை தூக்கி நம்ம டெபிட் சைடில் எழுதிடுவோம். ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம், அப்போ அமௌண்ட் பே பண்ணியிருப்போம் கிரெடிட் சைடு. ஸ்போர்ட்ஸ் எக்யூப்மெண்ட் பர்ச்சேஸ் பண்ணியிருப்போம், பே பண்ணியிருப்போம் அமௌண்ட். ஸோ இதே கிரெடிட் சைடு வந்துடும். டொனேஷன் ரிசீவ்டு, ரிசீவ்னா ரிசீப்ட் சைடு. சேல் ஆஃப் ஓல்டு டென்னிஸ் பால், டென்னிஸ் பால் சேல் பண்ணியிருக்கோம், அமௌண்ட் வந்திருக்கும். ஸோ இந்த சைடு. நியூஸ் பேப்பர் பர்ச்சேஸ் பண்ணால் நம்ம காசு கொடுக்கணும்ல, ஸோ இந்த சைடு. காசு கொடுக்குற பேமெண்ட்டெல்லாம் இந்த சைடு, ரிசீவ் பண்ணுறதுலாம் இந்த சைடு. ட்ராவலிங் எக்ஸ்பென்சஸ் இந்த சைடு. ரெசிப்ட்ஸு, ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் என்டர்டெயின்மெண்ட், ஸோ ரெசிப்ட் வருதா, ஸோ இந்த சைடு. அட்மிஷன் ஃபீ ரிசீவ் பண்ணியிருக்கோம், ஸோ இந்த சைடு. முனிசிபல் டாக்ஸஸ், டாக்ஸஸ் பே பண்ணுவோம், இந்த சைடு. எக்ஸ்பென்சஸ் ஆஃப் சேரிட்டி ஷோ, ஸோ எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருப்போம் சேரிட்டி ஷோக்கு, நம்ம கண்டிப்பாக எக்ஸ்பென்ஸ் பண்ணியிருக்கோம், ஸோ எக்ஸ்பென்ஸ் இங்கே. பில்லியார்ட்ஸ் டேபிள் பர்ச்சேஸ்டு, ஸோ பில்லியார்ட்ஸ் டேபிள், பில்லியார்ட்ஸ் கேம் ஆடுவோம்ல, அந்த டேபிள் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க, ஸோ பணம் பே பண்ணியிருப்போம். கன்ஸ்ட்ரக்ஷன் ஆஃப் நியூ டென்னிஸ் கோர்ட், ஒரு புது டென்னிஸ் கோர்ட் கட்டணும்னா அதுக்கு கண்டிப்பாக நிறையா செலவு பண்ணியிருப்போம், ஸோ பேமெண்ட் சைடு. ரெசிப்ட்ஸ் ஃப்ரம் சேரிட்டி ஷோ, ஸோ அந்த சேரிட்டி ஷோ மூலமா கிடைச்ச அந்த அமௌண்ட், ரெசிப்ட் இந்த சைடு. க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷு, அப்போ க்ளோசிங் பேலன்ஸ் ஆஃப் கேஷு கொடுத்துட்டாங்க, ஸோ இந்த பக்கம் கொடுத்துருக்காங்க. பட் நீங்கள் கேட்கலாம், இன்சைட் தான் நம்ம கேஷ் இன் பேங்க்குமா, அதாவது பேங்க் பேலன்ஸும் இங்கே தானே போடுவோம், ஏன்னா கேஷு பேங்க்குன்னு ரெண்டு கொடுத்துருக்காங்க. இதுக்கு முன்னாடி சம்மில் நம்ம கேஷ் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் பேங்க் கண்டுபிடிப்போம். பட் ஏன் கண்டுபிடிக்கலன்னா, நமக்கு பேமெண்ட் அதிகமாகிடுச்சு, இத்தனை சம்மளையும் நம்மகிட்ட வந்த வரவு ரெசிப்ட் அதிகமாக இருந்துச்சு, பேமெண்ட் கம்மியாக இருந்துச்சு, ஸோ இந்த சைட்லேருந்து நம்ம இந்த சைடு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணோம். பட் ஆனால் இந்த சம்மில் அப்படியே உல்ட்டாவாக மாறிடுச்சு, பேமெண்ட்டு ரொம்ப அதிகமாகிடுச்சு, நம்மக்கிட்ட ரெசிப்ட்டு ரொம்ப கம்மியாயிடுச்சு. ஸோ இங்கேருந்து இங்கே பண்ணால் பேங்க் ஓவர் டிராஃப்ட்டு, ஸோ இதை நமக்கு பொறுத்த வரைக்கும் ஒரு லாஸ் மாதிரி தான் அது. ஸோ டு பேலன்ஸ் கேரி டவுன் பேங்க் ஓவர் டிராஃப்ட் 44,000 ஆயிடுச்சு. ஸோ இந்த மாதிரி பேலன்சிங் ஃபிகரை நீங்கள் பேங்க் ஓவர் டிராஃப்ட், அதாவது ரெசிப்ட் சைடில் நீங்கள் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிங்கனாலே பேங்க் ஓவர் டிராஃப்ட்னு போட்டு தான் போடணும், ஏன்னா வந்து நமக்கு லாஸ் கொஞ்சம் வந்துருச்சு 44,000. ஸோ இலஸ்ட்ரேஷன் 5 ஓவர், அடுத்த இலஸ்ட்ரேஷன் 6 நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ.